இருந்தாலும் சராசரிகளோடு சராசரியாய் பழகும் பண்பாளர். கடமை, கண்ணியம், உழைப்பு என்ற ஒரே அச்சில் சுழலும் நிஜ ஊழியன். கொரோனா வைரஸ் உலகையே உலுக்கினாலும் புதுச்சேரி மக்களின் உள்ளங்கையை கூட பாதிக்காத உன்னதம். ஒவ்வொரு நொடியும் விழிப்பு, ஒவ்வொரு நொடியும் தெறிப்பு, ஒவ்வொரு நொடியும் அணைப்பு. இரவு பகல் பாராது, தன் உறவுகள் பாராது, புதுவை மக்களுக்காக கனப்பொழுதும் சுழன்று கொண்டிருக்கும் நமது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரோடு ஒரு நேர்காணல். கொரோனாவிலிருந்து நம்மை காத்து கொள்ள அரசு விதித்திருக்கும் ஊரடங்கு உத்தரவு சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவாக பதிலளிக்கிறார். வணக்கம் நேர்களே. ஒரு சிறப்பான தருணமாக என் அன்பிற்குரிய நேர்களே இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கின்றேன். இரண்டால் 2013 ஐஏஎஸ் போட்டித் தேர்வில் பங்கேற்று 2015 மிசோரம் மாநிலத்தில் சின்ன வயசில் இளம் ஆட்சியாளராக பொறுப்பணியேற்று அந்த இளைஞன் பணிமாற்றம் பெறுகின்றார். அந்த காலகட்டத்தில் அந்த பணிமாற்றம் பெறுகின்ற அந்த காலகட்டத்தில் அங்கே வாழ்ந்து வந்த மக்களால் மக்கள் மாவட்ட ஆட்சியராக பெருமையை பெற்று அந்த இளைஞன் பணிமாற்றம் செய்யப்பட்ட பொழுது மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி பணியிடை மாற்றத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்றால் மக்கள் மாவட்ட ஆட்சியராக அன்றைக்கு மக்களால் பாராட்டுகளை பெற்றிருக்கின்ற அந்த இளைஞன் வேறு யாருமல்ல. ஆம் நேர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர் மாவட்ட ஆட்சியர் திருமிகு டாக்டர் தி அருண் அவர்கள்தான். அன்றைக்கு மிசோரம் மாநிலத்தில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பை ஏற்று மக்கள் மாவட்ட ஆட்சியர் என்ற பெருமையை பெற்றவர் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் டி அருண் அவர்கள். நேர்களே, இந்தியா இருக்கலாம் அல்லது தமிழகமாக இருக்கலாம், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மன்னர்கள் இந்த பூமியை ஆண்டிருக்கின்றார்கள். சேரர்கள் வாழ்ந்த பூமி, சோழர்கள் வாழ்ந்த பூமி, பாண்டியர்கள் வாழ்ந்த காலம் என்று பல வகையான காலங்களை நாம் பார்க்கின்றோம். எல்லா காலங்களையும் கடந்து இன்றைக்கு கொரோனா காலத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட உலகெங்கும் அச்சத்தோடு பார்க்கப்படுகின்ற அந்த கொரோனா வைரஸ் அது ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கம் இருக்கு பாருங்க. அதை அன்றாடும் நாம் நாளேடுகளில் தொலைக்காட்சிகளில் பார்த்து கொண்டே வருகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சவாலான இக்கட்டான ஒரு சூழலில் புதுச்சேரி அரசு எப்படியெல்லாம் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது, மிக குறிப்பாக மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் அரசு தரப்பில் எப்படியெல்லாம் மக்கள் பாதுகாப்பு முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறித்து பேசுவதற்காக வந்திருக்கின்றார் இளம் ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் டாக்டர் டி அருண் அவர்கள். நேர்களை, உங்கள் சார்பாக வரவேற்று இனி இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக கொரோனா வைரஸ் தடுப்பு குறித்து உங்களுடைய ஆலோசனைகள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பெரும் வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியரோடு நேருக்கு நேர் நீங்கள் பேசலாம் என்ற ஒரு வாக்குறுதியோடு இனி இன்றைய நேர நிகழ்ச்சி உங்களுக்காக. சார் வணக்கம். வணக்கம். மிக மகிழ்ச்சிங்க சார் உங்களை பார்க்கறது. பார்க்கக்கூடாது. மிக மகிழ்ச்சிங்க சார். சார், இப்போ வந்து நீங்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறீங்க, நீங்கள் நிறைய ஒரு சவாலான ஒரு தரம், இப்போ ஒரு அப்டேட் என்னங்க சார் இப்போ கொரோனா வைரஸ் பற்றி? கொரோனா பற்றி அப்டேட்டுனா இன்னைக்கு மொத்தம் இதுவரையிலும் 8 கேஸ் பாசிட்டிவ் நம்ம பாண்டிச்சேரி மொத்தம் 4 ரீஜனும் சேர்த்து, 2 மாஹேல பாசிட்டிவ், அதில் ஒருத்தர் நெகட்டிவ் ஆகிட்டார் இப்போ, ஏன்னா அது ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு அந்த டெஸ்ட்டு நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ மாஹே பொறுத்தவரையில் 1,
ஆனால் இங்கே எட்டில் அங்கே ரெண்டு போச்சு இல்லையா, இங்கே ஆறு கேஸு, இன்றைக்கி ரெண்டு பாசிட்டிவ் வந்திருக்குது. ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு. இது இல்லாமல் 4500 பேர், ஏறக்குறைய 4555 பேர் ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க. ஹோம் குவாரண்டைன் அண்ட் கவர்மெண்ட் குவாரண்டைன் இதில். ஸோ அவங்க அவங்க எல்லாமே யாருக்குமே பாசிட்டிவ் கிடையாது, அவங்க ஹோம் குவாரண்டைனில் சஸ்பெக்டடுன்னு வந்துட்டு அதை நம்ம இது பண்ணுறதுனால அவங்க ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க. இதுதான் இன்றைக்குடைய இது அப்டேட்டு. ப்ளஸ் கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம அந்த சுகாதாரத்துறை மூலமாக சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியே இருக்குது. அதில் என்னென்னா குறிப்பாக நம்ம கண்டெயின்மெண்ட் ஜோனை நம்ம இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் முத்தியால்பேட்டை, அப்புறமா இன்றைக்கி மூலக்குளம், அப்புறமா திருக்கனூர், திருபுவனை, இந்த மாதிரி பகுதி எல்லாமே கண்டெயின்மெண்ட் ஜோனுன்னு நம்ம அறிவிச்சுட்டு அதை சுற்றி பஃபர் ஜோனும் ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே இன்டென்சிவ் அவேர்னஸ் நடக்கும், விழிப்புணர்வு இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துவோம். இது ஒன்று. ரெண்டாவதாக ஆக்டிவ் சர்வேலன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஒரு வீடாக போய் இந்த சிம்டம்ஸ் இருக்குதா, இந்த இதுக்கான ஏஆர்ஐ அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி இந்த சிம்டம்ஸ் இருக்குதான்னு கேட்போம். காலர் வந்திருக்காங்க. சாரி சார், வணக்கம். கமலா தொலைக்காட்சி, யார் பேசுகிறீங்கம்மா? ஐயா வணக்கம், என் பேர் லக்ஷ்மண். மகிழ்ச்சிங்க ஐயா, அழகான பேர் சொல்லுங்க. நான் திருநாஸ்பட்டிலிருந்து பேசுகிறேன் சார். சரிங்க ஐயா. மாவட்ட ஆட்சியர்கிட்ட சந்தேகம் இருக்கேன். கேளுங்க ஐயா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார், தங்களோட பணி மிக சிறப்பாக இருக்கு. தேங்க்யூ. எனக்கு சின்ன சந்தேகம் சார். சொல்லுங்க. அதாவது இப்ப வைரஸ், கொரோனா வைரஸ்க்கு மெடிசனே இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, எப்படி கியூர் ஆகுறாங்க சார்? டவுட்டாகவே இருக்கு. ஓகே, சி க்யூர் இல்லைன்னு அப்படின்னு இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள், ரிசர்ச் இன்னும் நடந்துட்டு இருக்குது. இந்த கொரோனா வைரஸ் இது புது ஸ்ட்ரெயின், இது ஒன்று நோவல் கொரோனா வைரஸ் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம் இது. ஓகே, இதில் என்னன்னா ட்ரக் ஆஃப் சாய்ஸ்ன்றது பாராசிட்டமால் தான். இப்போ யூஸ்வலாக வந்துச்சுன்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். இப்போ எப்படி நம்ம வைரல் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கும்போது நம்ம சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்னா என்ன சிம்டம்ஸ் இருக்குதோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ இப்போ ஜுரம் இருந்துச்சு, ஃபீவர் இருந்துச்சுன்னா பாராசிட்டமால் காஃப் இருந்துச்சுன்னா காஃபுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிடெசிவ் கொடுப்போம். ஸோ கோல்டு இருந்துச்சுன்னா கோல்டுக்கான இது ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இதுதான் சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. இது இல்லாமல் ரிசர்ச் நடந்துட்டுருக்குது. ஈவன் ஹைட்ராக்சி குளோரோக்கின் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, அசித்ரோமைசின் வித் ஹைட்ராக்சி குளோரோக்வின், இதெல்லாமே ரிசர்ச் ஸ்டேஜில் இருக்குது. சிலதெல்லாம் நம்ம ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் படி இதுக்கான சில மாத்திரைகள் அறிவிச்சிருக்காங்க, அதை நாங்கள் கொடுப்போம். ஓகே, ஸோ இன்னும் எதனா டவுட்ஸ் இருக்குதா? கரெக்டாக சார். சரிங்க சார், மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலுங்க சார். இப்போ இந்த கொரோனா வந்து மார்ச் 24 வந்து ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டது, 141 தடை உத்தரவு. ஏறக்குறைய ஒரு 3 வார காலங்களை நம்ம இப்போ நிறைவு செய்ய போகிறோங்க சார். ஒரு மாவட்ட ஆட்சியராக என்னென்ன வகையான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீங்க? இதில் மக்கள் எந்த அளவுக்கு வந்து அரசாங்கத்தோடு கைகோர்த்து இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க சார்? ஏனென்றால் இப்போ இது வந்து ஒரு சவாலான ஒரு காலகட்டம். ஏன்னா விமர்சனங்கள் சொல்வது வந்து யதார்த்த வாழ்க்கையில் யாரும் வேணால் பேசிடலாம் போயிட்டு, ஆனால் அந்த களத்தில் இறங்கி செய்வது தான் சிரமமான காரியம். அதனால் மக்களுக்கையில் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இன்னும் கொஞ்சம் மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் அழகாக செய்யலாம்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லைங்களா? ஆக்சுவலாக பாண்டிச்சேரி பொறுத்தவரை நல்ல மக்களுடைய ஒத்துழைப்பு நல்லாவே இருக்குது. ஆனால் சில நபர், குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பைக் எடுத்துன்னு சுற்றுறது, அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இங்கே. நாங்கள் வந்துட்டு இதை ஆக்சுவலாக அவேர்னஸ் தான் நாங்கள் கொடுக்கணும் கவர்மெண்ட் சார்பில். பட் மக்கள் யாரும் ஃபாலோ பண்ணாதப்போ நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்குன்னு நம்ம 144 போட வேண்டியதாக இருக்குது. இப்போ வெஹிக்கல்ஸ் எல்லாம் பறிமுதல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏறக்குறைய ஒரு 6000-7000 வெஹிக்கல்ஸை நாங்கள் வண்டியை நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம். ஒரு 1000 மேல்பட்டவர் மேல நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம். ஏன்னா வேற வழி இல்லை, கடைகளெல்லாம் மூடப்பட்டது, சீல் வைக்கப்பட்டோம், வைக்கப்பட்டது. அது இல்லாமல் மாஸ்க் இதெல்லாம் ஹையர் ரேட்டில் விற்றதுனால அதெல்லாம் நாங்கள் சீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா, நாங்கள் எல்லாம் செய்கிறதே உங்கள் நல்லதுக்காக தான் நாங்கள் செய்கிறது. புதுவை அரசால் எல்லாமே பண்ணுறது உங்கள் நல்லதுக்காக தான். அதுக்காக உங்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் தேவை. நன்றிங்க சார். வணக்கம், கமலா தொலைக்காட்சி, யார் பேசுகிறீங்கம்மா? ஐயா வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார். கொஞ்சம் உரக்க பேச முடியுமா? சத்தமா பேச முடியுமா? நிறைய அழைப்பாளர் வந்து இருக்கிறாங்க தொடர்ந்து. ஐயா தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க சார். சொல்லுங்க ஐயா, கேக்குறாங்க.
மாவட்ட ஆட்சியர் கேக்குறாங்க சொல்லுங்க. அதனால வந்து நிறைய பேரு ரொம்ப விழிப்புணர்வு இல்லாத மாதிரியே இருக்காங்க. நன்றிங்க நன்றிங்க. அதாவது சார் ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்கோங்க, ஏனென்றால் இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து பெரிய ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 6:55 மாவட்ட ஆட்சியர் இங்கே வந்தாங்க. வருகின்ற பொழுது அவருக்கு அலைபேசி அழைப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பயன்படுத்தி மிக மிக சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யலாம். மிக குறிப்பாக அரசுக்கோ ஆட்சியருக்கோ சில ஆலோசனைகள் நீங்கள் கொடுக்க விரும்புனீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிறு வேண்டுகோளோடு, ஏனென்றால் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். நான் ஒரு அற்புதமான ஒரு தருணம் இது. நிகழ்ச்சியை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஏனென்றால் நேயர்கள் வந்து பேசுகின்ற பொழுது வந்து கொஞ்சம் அதிகமான இடைவெளி வருகிறது, குறைத்து கொள்ள வேண்டும். சார், இப்போ வந்து இப்போ நிறைய குழுக்கள் அரசு சார்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. சார் ப்ளீஸ் சார். வணக்கம், கமலா தொலைக்காட்சி யார் பேசுகிறீங்கம்மா? வணக்கம் கமலா தொலைக்காட்சி. ஹலோ. அம்மா வணக்கம். மாலதி பூமேன்பத்தில இருந்து பேசுறேன். மகிழ்ச்சிங்கம்மா, ஐயாக்கள பேசுங்கம்மா. வணக்கம்மா. அம்மா வணக்கம் சார். பேசுங்கம்மா, ஐயாக்கள பேசுங்க, மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாங்க, பேசுங்க. பேசுங்கம்மா. ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. நல்ல கேள்வி. ஆக்சுவலா இது கொரோனாக்காக புதுவை அரசால் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜனவரி எண்டு பிப்ரவரி மாதத்துலேருந்து இதை இதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டோம். மெடிக்கல் சுகாதாரத்துறை எஸ்பெஷலி மருத்துவர் அவர்களுக்கெல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் மார்ச் மாதம் முதல் வாரத்துலேருந்து மக்களுக்கான அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வந்துருந்தோம். ஆஷா ஒர்க்கர்ஸ் மூலமாக, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் மூலமாக, குழுக்கள் மூலமாக, ஈவன் ஸ்க்ரோல் டிவி ஸ்க்ரோல் உங்கள் சேனல்லேயே வந்திருக்கோம், டிவி ஸ்க்ரோல்ஸ் மூலமாக. அது இல்லாமல் இந்த சினிமாலாம் சினிமா தியேட்டர்ஸில் அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டு அங்கேயும் நாங்கள் இந்த ஒரு விழிப்புணர்வு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோவும் நாங்கள் போட்டோம். இது இல்லாமல் பேம்ப்ளெட்ஸு எல்லாம் கொடுத்தோம், எல்லா ஊர் ஊராக பேம்ப்ளெட்ஸ் கொடுத்தோம். இது இல்லாமல் எந்தெந்த இதில் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் இது கொரோனாக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தின்னு வந்தோம். இன்னும் அந்த தாக்கம் இன்னும் எல்லாருக்கும் எப்போ சென்றடைந்ததுன்னா, இந்த நம்ம லாக்டவுனுன்னு பண்ண பிறகு தான், இந்த ஊரடங்கு உத்தரவுன்னு போட்ட பிறகு தான் அது ஒரு மாதிரி பயம் ஆரம்பித்த பிறகு அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மார்ச் தேசிய பேரிடர் என்று அறிவிக்கப்பட்டது மத்திய அரசால். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் நம்ம இந்த அவேர்னஸ் எல்லாம். இது இல்லாமல் இந்த செக் கேட்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த பாண்டிச்சேரிக்குள்ளே வர பகுதியில் நாங்கள் இந்த தனியாக இந்த ஹெல்த் சுகாதாரத்துறை மூலமாகவும் ரெவின்யூ அஃபிஷியல்ஸ் போலீஸ் அஃபிஷியல்ஸ் மூலமாக ஒரு செக் கேட்ஸ் மாதிரி போட்டோம். இது ஏறக்குறைய இது நாட்டிலேயே இதுதான் ஃபஸ்ட்டு மாவட்டம் இந்த மாதிரி ஒரு செக் கேட்ஸ் போட்டு, ஹெல்த் செக் கேட்ஸ்னு போட்டு யாரெல்லாம் உள்ளே வராங்களோ அவங்களுடைய ட்ராவல் ஹிஸ்ட்ரியை நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க என்னான்னு ஆன்சர் பண்ணிடலாமா? இல்லை முடிச்சிருக்கு சார், ப்ளீஸ். இது ரெண்டாவது. மூணாவதாக ஹோட்டல்ஸில் யாருன்னா தங்கினா அங்கே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று எடுக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி செயல்பாடு எல்லாமே நடந்து நிற்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும். தேசிய பேரிடர் என்று சொன்ன பிறகு ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடப்பட்டது, அப்புறமா மாஸ் கேதரிங், பொலிட்டிக்கல் கேதரிங், ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனு, இந்த கோவில்கள் இதெல்லாமே மூடப்பட்டது. வர இன்னும் நாங்கள் தீவிரமாக்கணும். அப்புறமா நெக்ஸ்ட்டு வெறும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி. சரி, எடுத்துடலாமே, கால் எடுத்துடலாம் நினைக்கிறேன். வணக்கம் கமலா தொலைக்காட்சி, யார் பேசுறீங்கம்மா? ஹலோ வணக்கம் சார், சாரத்திலிருந்து முருகன் பேசுகிறேன். சொல்லுங்க முருகன். கூட்டு பிரார்த்தனை செய்ய முடியாது, ஏன்னா இடைவெளி வேணும். ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து மினிமம் ஒரு 3 அடி தூரம்னா கொஞ்சம் இருக்கணும்.
அதுக்கா அதுதான் இதோடைய மெயின் நோக்கமே. இது வேறு தேசிய வேறு பேரிடர் மாதிரி கிடையாது. இப்போ புயலோ சைக்ளோனோ வந்தால் எல்லாம் கும்பலாக கும்பலாக உட்காரலாம், இங்கே அந்த மாதிரி இல்லை. இது எப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தரால் பரவக்கூடிய வியாதி இருக்கிறத தொத்து வியாதியானதுனால ஒருத்தர் இன்னொருத்தரோட கொஞ்சம் தூரமாக இருக்கணும். அதனால தான் கோவில்கள் எல்லாமே மூடப்பட்டது. கோவில் மூடலை, கோவில் பூஜை பண்ணலாம், பட் ஆனால் யாரும் மக்கள் யாரும் போகக்கூடாது. அதுதான் நாங்கள் இங்கே அறிவுரைப்படுத்தினதை. இங்கே மட்டும் இல்லை, கோவில் சர்ச் ஆகட்டும் எல்லாருமே யாருமே இது ரிலீஜியஸ் கேதரிங்னு சொல்லுவோம், கூட்டக்கூட்டமாக போகிறது கூட்டக்கூட்டமாக வர்றது இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இதுக்குன்னு நம்மளுக்குன்னு ஒரு தனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்குது மத்திய அரசுலேருந்து. அதுவும் அதை நாங்கள் செயல்படுத்திட்டு வந்துன்னு இருக்கோம். நன்றிங்க சார். இப்போ ஒரு நேரோடு பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை நீங்கள் சொன்னீங்க, அதாவது பல தரப்பு நிலைகளில் வந்து மக்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறது, குறிப்பாக இளைஞர்கள் வந்து சாலைகளில் வந்து வேகமாக பயணிப்பது வந்து ஒரு கருத்தை நீங்கள் பதிவு பண்ணீங்க. இப்போ இது போன்ற ஒரு சூழலில் காவல்துறை சார்பாக அந்த இளைஞர்கள் மேல் வழக்குகள் பதியப்படுகின்றன, ரெண்டாவது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன, இதனால் எதிர்காலத்தில் எதனால் ஆபத்து எதாவது இருக்குமா? ஏன்னா பல பிள்ளைகளுக்கு தெரியலைங்க சார், ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறாங்க, எதனால் அந்த பிரச்சனை பாஸ்போர்ட் எடுக்கும்போது பிரச்சனை வரும், அதை பற்றி பேசலாம் நம்ம. வணக்கம், கமலா தொலைக்காட்சி, யார் பேசுகிறீங்கம்மா? ஆ வணக்கம், சொல்லுங்கள் சார். ஒன்றுங்க சார், இப்போ வந்து இந்த பிரச்சனை சரி, குறிப்பிட்ட எதனா கம்ப்ளைண்ட் இருந்தால் எங்களுக்கு சொல்லலாம், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இதுக்காகவே ஒரு தனி ஸ்குவாடு போட்டிருக்கோம், ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் மூலமாகவும் எங்கள் லீகல் மெட்டாலஜி மூலமாகவும் தனி ஸ்குவாடு அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக எந்த கடையில் இந்த பொருள் அதிகமாக விற்கிதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம், எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், நாங்கள் இம்மிடியேட்டாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். நன்றிங்க சார். சார் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லைங்களா, இது போல் வந்து வழக்குகள் வந்து ஏன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் வழக்குகள் பதியப்படுகின்றன, அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஏன்னா விளையாட்டாக இருக்கிறாங்க. ஆமாம், இது இப்போ ஈவன் வரும்போது நான் பார்த்துன்னு இருந்தேன், எல்லாம் சும்மா ஊரில் பைக்கில் சுற்றினு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏடிஎம் போகிறதுக்கு மூணு பேர் பைக்கில் போகிறாங்க, தேவையில்லாதது. ஒருத்தர் போயிட்டு வரலாம், இன்கேஸ் அவ்வளோ அத்தியாவசிய பொருட்கள் இருந்தால் கூட நீங்கள் ஒருத்தரே போயிட்டு வரலாம். இத்தின் பேர் ரெண்டு மூணு பேர் போகும்போது நாங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் அந்த பைக்கு எம்வி ஆக்ட் மூலமாக நாங்கள் பைக்கை நாங்கள் பறிமுதல் பண்ணுறோம், எஃப்ஐஆரும் போட வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு வேறு வழி இல்லை, எல்லா மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம், வரக்கூடாதுன்னு சொல்கிறோம், டிவியில் சொல்கிறோம், கண்க தொலைக்காட்சி மூலமாகவும் நாங்கள் சொல்லின்னு வரோம். ஃபாலோ பண்ணாதப்போ நாங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் அது போடுறோம். அதனால தான் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், ஒத்துழைக்கணும். ஏன்னா இது உங்கள் நல்லதுக்காக தான் இது பண்ணுறது, வேறு எதுக்கும் இல்லை. அதை நாங்கள் புரிஞ்சிக்கணும், நீங்கள் எல்லாமே புரிஞ்சிக்கணும், நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள. இப்போ இளைஞர்கள் வெளியே வர தவிர்க்கணுங்க சார், கேட்டீங்களா? வணக்கம், கமலா தொலைக்காட்சி, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் ஈவினிங் சார். சரிங்கம்மா, பாட்டி. அம்மா, ஹலோ, குட் ஈவினிங்மா, பேசுங்கம்மா. மாவட்ட டீச்சர் கேட்குறாங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஷோஸ் பண்ணுறது. சேட்டலைட் சேனல்ல எல்லாம் நாங்க கொரோனா நியூஸ் பாக்கணும்னா பாண்டிச்சேரி நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம். இந்த மாதிரி லைவ் ப்ரோக்ராம்ஸ் நீங்க கொடுக்கற டைரக்ட் காண்டாக்ட் கிடைக்குது. யூஸ்வலாவே வந்து கவர்மெண்ட்க்கும் பப்ளிக்கும் கம்யூனிகேஷன் கேப்னாலதான் இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்க இந்த மாதிரி லைவ் ப்ரோக்ராம்ஸ் அடிக்கடி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம், நல்ல சஜஷன். தேங்க்ஸ் ஃபார் த டிவி, கமலா தொலைக்காட்சிக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல ஒரு இது முயற்சி, தேங்க்யூ. நன்றி, நன்றிங்கம்மா. வணக்கத்துக்குரிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள், குறிப்பாக அரசு தரப்பில் எப்படியெல்லாம் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இந்த மக்கள் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான சூழலை எப்படியெல்லாம் உருவாக்கி தருகின்றார்கள் அது குறித்து பேசுவதற்காக புதுச்சேரி அரசின் மாவட்ட ஆட்சியர் இளம் ஐஏஎஸ் அதிகாரி திருமிகு டாக்டர் அருண் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசிக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் பேசலாம் அவரோடு. சார், பல கருத்துக்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ வந்துங்க சார், மூன்றாவது கட்டத்தை நோக்கி இந்த கொரோனா சொல்லுக்கு வாய்ப்பு என்ன இருக்குங்களா? இது பேசலாமா? எஸ் சார், ப்ளீஸ் சார். வணக்கம், கமலா தொலைக்காட்சி, யார் பேசுறீங்கம்மா? பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க. ஏன் சார் இப்போ எல்லாமே கரெக்ட், இந்த வரவங்களை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும் சார். சரி, வணக்கம், சொல்லுங்க. சொல்ல இப்ப
நீங்க பண்றது எல்லாமே கரெக்டா இருக்கு சார். இந்த மக்கள் வந்து வீட்ல உட்கார மாட்டாங்க சார். ஆமா அதுதான் உங்களை வருத்தப்படுறாங்க. வீட்ல உட்கார மாட்டாங்க. நீங்க வந்து இதுக்கு மேல்பட்டு பால் பாக்கெட் டெய்லி பால் பாக்கெட் வாங்குற சாக்கு வச்சு போறாங்க. அவங்கள மட்டும் பால் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது சார். ஓரளவுக்கு சரி இப்போ நீங்க சொன்னது நல்ல காரணம் காட்டி நாலு பேர் மூணு பேர் பேச சொல்றாங்க. அவங்களால தான் நோய் தொற்று இதுவா இருக்கு. நாங்க எல்லாம் ஓரளவுக்கு வீட்டுல சேஃபா இருக்கிறோம். நல்ல கருத்துங்க ஐயா. ஆட்சியர் சொல்லுவாங்க இப்ப நல்ல கருத்து. மளிகை ஜாமான் காய்கறி அஞ்சு நாளைக்கு வாங்கிடுறோம். அதெல்லாம் சீப்பா கிடைக்குது இப்போ ஓரளவுக்கு. ஓகே நன்றிங்க. தேங்க்யூ. நல்ல கருத்து தான். அதான் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாலு பேர் மூணு பேர் நாலு பேர் பைக்கில் போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நம்ப தவிக்கணும். நாங்கள் சொல்கிறது என்னென்னா தனித்திரு விழித்திரு இதுதான் எங்களுடைய கேப்ஷனு. ஸோ சும்மா வீட்டில் உக்காந்தாவே நீங்கள் பண்ணுற பெரிய உதவி நம்ம இதுக்கு. நான் அதுதான் உங்களுக்கு சொல்கிறது. சும்மா தேவையில்லாமல் இப்போது ஒரு வாட்டி பால் வாங்க போகிறது, இன்னொரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு மளிகை சாமான் வாங்க போகிறது, இன்னொரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு காய்கறி வாங்க போகிறது, இன்னொரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு பேங்க்குக்கு போயிட்டு வரது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றது தான் நாங்கள் கேட்டுக்கிறது. நன்றிங்க சார். வணக்கம் கமல தொலைக்காட்சி. வணக்கம். வணக்கம் சார். ஐயா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? ஐயா நாங்க பாண்டிச்சேரி இதுல இருந்து பேசுறோம். மகிழ்ச்சிங்க ஐயா. பாண்டிச்சேரி என்ன சார் பேசுறோம்? சரிங்க ஐயா சொல்லுங்க. இப்போ நாங்க வெளியூர்ல இருந்து வந்து இங்க தங்கிருக்கோம் ஐயா. சரிங்க ஐயா. இப்ப நாங்க ஊருக்கு போறதுக்கு எங்களுக்கு வழி ஒண்ணுமே தெரியல. நாங்க ஊர் அடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்தோம். வந்து இங்க வந்து நாங்க ரிலேஷன் வீட்ல மாட்டிக்கிட்டோம். சரிங்க ஐயா. இப்ப நாங்க இங்க இருந்து எப்படி எங்க ஊருக்கு போறது? எங்க ஊர் வந்தவாசி. நாங்க இது வந்தவாசி வேலூர் போனும். சரிங்க ஐயா. அது சார் கிட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க ஐயா. சொல்லுவாங்க காத்துறீங்க. இந்த மாதிரி ரொம்ப ரிக்வெஸ்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மட்டும் இல்லை, ஈவன் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் பீகார்லேருந்தெல்லாம் இங்கே வந்து தங்கியிருக்காங்க, ராஜஸ்தான். ஸோ என்னென்னா இப்போது லாக்டவுன் ஃபேஸில் ஒரு ஒரு பார்டரும் நாங்கள் மூடியிருக்கோம். ஒரு ஒரு மாவட்டம் ஒரு ஒரு மாநிலமும் எல்லாமே மூடப்பட்டுள்ளன. இப்போ நீங்கள் குறிப்பாக நீங்கள் சொல்லணுன்னா இப்போ நீங்கள் எப்படி போவீங்கன்றது தான் கேள்வி. இப்போ உங்கள்கிட்ட வண்டி இருக்காது. இப்போ நீங்கள் பஸ் இருக்குதா? வண்டி பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி போவீங்க? நடந்துனே போக முடியாது. இதை நாங்கள் மொத்தமாக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாள் நீங்கள் காத்திருக்கலாம். 15ஆம் தேதி மேலே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். அப்புறமா என்ன என்ன பண்ணணும்னு நாங்கள் அரசு சார்பில் சொல்லப்படும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடவடிக்கை எடுப்போம். குறிப்பாக உங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை எதனா இருந்தால் இந்த இதில் தொலைக்காட்சியில் நான் சொல்கிறேன். யாருக்காவது இப்போ ஹோம்லெஸ்ன்னு சொல்லுவோம், வீடு இல்லாதவர்கள், அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம். ஏறக்குறையோ 1500 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கும் நாங்கள் தங்க இடம் கொடுத்துருக்கோம், சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். SDRF நம்ம பேரிடர் இதுலேருந்து ஃபண்ட் இருக்குது, அது மூலமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் வேறு வேறு மாநிலத்திலேருந்துலாம் வந்து இங்கே தங்கியிருக்கிற எண்ணிக்கை ஏறக்குறைய 4000 பேர் இங்கே தங்கியிருக்காங்க வேறு வேறு கம்பெனிஸில். அவங்களுக்கும் நாங்கள் உணவு கொடுத்துட்ருக்கோம், சாப்பாடு கொடுத்துருக்கோம் மூணு வேளையும். ஸோ உங்களுக்கு எதனா அந்த மாதிரி எதனா இஷ்யூஸ் இருந்து வேறு மாநிலத்திலேருந்து வந்து இங்கே ஸ்டாண்டர்டாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு ஆகட்டும், மருத்துவ வசதி ஆகட்டும், தங்குறதுக்கு இடமாகட்டும் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு வீடியோ பார்க்கலாமா? நம்ம ஒரு ரஷ்யாவிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஒரு அற்புதமான ஒரு வீடியோ வந்ததா? எஸ் சார், அதை நம்ம பார்க்கணும். அதை ஏன்னா பாண்டிச்சேரியில் எப்படியெல்லாம் வந்து நம்முடைய அரசு அதிகாரிகள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதை நம்ம பேசலாம். நம்ம ஒரு நேரம் வந்திருக்கிறாங்க. வணக்கம், தொலைப்பாளர் யார் பேசுறீங்கம்மா? சார் வணக்கம் சார், வில்லியனூர்ந்து. மகிழ்ச்சி, எங்கேருந்து பேசுறீங்க ஐயா? வில்லியனூர்ந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா. வில்வநல்லூர் சார். ஐயா சார், கலெக்டர் மாவட்டம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. உங்க பணிகள் நல்லா சிறப்பாக இருந்துருக்குது. ஊரடங்கு உத்தரவாலும் போக முடியல, வேலையும் செய்ய முடியல. அது இல்லாம எங்களுக்கு வந்து சிவகாசியில் பண்ணுற மாதிரி தான் சார் எங்களோட தொழில். இது வருஷத்துக்கோட்டை தான் நாங்கள் வந்து இந்த நவராத்திரி குழு வந்துட்டு எங்களை பார்க்க முடியும். அதுலேயும் எங்கள் வருமானமாக வரும் எங்களுக்கு. அந்த தொழில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எங்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களாம் ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நாங்களும் பாதிக்கப்படுறதும் அவங்களும் நிறைய பேர் பாதி. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்க ஐயா? எதிர்பார்ப்பு நாங்கள் வந்து அரசாங்கத்தையே வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்க தவறு நேரத்தில். இல்லை, நல்ல அழகான பதில். இப்போ உங்களுடைய கேள்வியினுடைய சாரம்சம் என்ன சொல்லுங்க, சுருக்கமாக சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க மாவட்ட ஆட்சியரிடம்? ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குடிசை தொழிலுக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. இதில் வந்து அரசாங்கத்தை நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஓகே, நீங்கள் நிவாரண உதவி பற்றி பேசுகிறீங்க,
காத்துருங்க, மாவட்ட ஆட்சியர் சொல்லுவாங்க. இது அரசு தான் முடிவு பண்ணணும். ஆமாங்க சார். அதான் நான் சொன்ன மாதிரி வீடு இல்லாதவர்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறது நாங்கள் ரெடியாக இருக்கோம், கொடுத்துட்ருக்கோம். இதுவரைக்கும் 1500 பேர் மேலே மூணு வேளையும் நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் தங்குற இடமும் கொடுத்துருக்கோம். சில கம்யூனிட்டி ஹால்ஸ் இதுக்காகவே திறக்கப்பட்டுள்ளன. இந்த இடத்துல அவங்கள தங்க வச்சுட்டு அவங்களுக்குன்னு மருத்துவ வசதியும் கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம். இந்த மாதிரி ஏன்னா மோஸ்ட் வல்னரபிள் இவங்க தான், இவங்களுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வேறு வகுப்பு இந்த வேறு இதுக்கு நாங்கள் அந்த எப்படி புதுவை அரசு எப்படி முடிவு பண்ணதோ, மத்திய அரசு எப்படி முடிவு பண்ணதோ அதை மாதிரி நாங்கள் செயல்படுத்த நாங்கள் தயாராக இருக்கோம். எஸ் சார், இப்போ ஒரு பொதுமக்கள் சார்பாக ஒரு சிறிய கேள்விங்க சார். என்றால் ஒரு மாவட்ட ஆட்சியர் பெரும் பொறுப்பில் இருக்கிறீங்க. ஒரு 26 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கின்ற மகான் திருவள்ளன் வாழ்க்கை குறித்து எத்தனையோ பல கருத்துக்கள் இருக்கு. அதில் ஒன்று, ஒரு பொழுதும் வாழ்வது அறியா கருதுவ கோடியும் அல்ல பல என்று எழுதியிருக்கின்றார். நாளைக்கு முதல் உயிராக இருக்கிறே பாருட, அதுக்கப்புறம் நீ பணங்காசனம் செய்கிறான். ஆனால் இப்போ இந்த ஒரு கடினமான ஒரு காலகட்டத்தில் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக எல்லோரும் இல்லை, சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, விலைவாசி அதிகமாக விற்கிறாங்க, அதாவது வந்து கள்ளச்சந்தையில் பொருட்கள் விற்கிறாங்க. இப்போ உங்களை போன்ற ஆட்சியாளர்கள் வந்து அதை வந்து நீ கண்டுபிடிச்சிட்டு அவங்க மேலே வந்து நீ வழக்கு தொடுத்தீங்கன்னா கடையை நடத்த முடியாத சூழல் வரும் இல்லைங்களா? ஆமாம். நீங்கள் அது இந்த ஒரு இக்கட்டான சூழலை பயன்படுத்தி காசு சம்பாதிக்கணும் ஆசைப்பட்றாங்க இல்லைங்களா? நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க சார்? சரி, ஒன்று மாரல் ஆப்ளிகேஷன்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றக்கூடாது. இப்போ ஹோல்டிங் பண்ணுற ஒன்று லீகலாக நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். இது இல்லாமல் நீங்களே ஒரு மனிதநேயத்தில் நீங்கள் பார்க்கணும். இப்போ சரி, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸு, நாம் 8 ரூபா இருக்கிற மாஸ்க்கு, 2 ரூபா இருக்கிற மாஸ்க்கு நான் 50 ரூபாய்க்கு விற்பேன். இந்த மாதிரி போனால் அதுக்குன்னு நாங்கள் சட்ட ரீதியாகவும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இது இல்லாமல் நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, இது தப்பு இல்லையா? இப்போ நீங்கள் ஒன்று ஒரு ஏதோ ஒரு பொருள் நீங்களாக இது அதிக விலகி விற்கிறது தப்பு. அது ஹியூமனி, இட் இஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி. எஸ்பெஷலி இப்போ நீங்கள் மருந்து ஆகட்டும், அத்தியாவசிய பொருள் ஆகட்டும், அரிசியோ கோதுமை ஏதோ ஏதோ ஒன்று அத்தியாவசிய பொருட்கள் ஆகட்டும், இது வேணும்னு நீங்கள் ஏற்றி விற்கிறது தப்பு. ஹோல்டிங்கும் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் இப்போ 2 மாதம் விட்டு இந்த வேலை அதிகமாக இருக்கும்னு நம்ம சேர்த்து வைக்கிறதும் தப்பு தான். நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம். எங்கள் லா டசன்ட் ஹாவ் எனி எமோஷன். ஸோ ரூல்ஸ் படி தான் நாங்கள் போவோம். யாரனா அந்த மாதிரி பண்ணால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோம், கடையும் நாங்கள் சீல் வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இதே மாதிரி ஏறக்குறைய 5000-10000 இந்த மாஸ்கெல்லாம் நாங்கள் பறிமுதல் பண்ணிவிட்டு நாங்கள் அதை வேறவங்களுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நாங்கள் தீவிரமாக இது பண்ணுறீங்க சார். வணக்கம், கமலா தொலைக்காட்சி, யார் பேசுகிறீங்கம்மா? அம்மா, ஐயா வணக்கம் ஐயா, எங்கிருந்து பேசுகிறீங்க ஐயா? பேசுங்க. மகிழ்ச்சி நன்றி, பேசுங்க. உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. உழவர் சந்தை பாத்தீங்கன்னா, போலீஸ் நின்னாலும் சரி, சமூக தாஸ்பேட்டை பகுதியில நின்னா சமூக வீடுகளை வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க. அந்த காய்கறி வந்து நீங்க தமிழ்நாடு போல வண்டி வச்சு ஒரு சீட்டை கொடுத்தா நல்லா இருக்கும்ல கவர்மெண்ட் மூலமாவே? இது சில ஓகே, இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இன்னொரு கேள்வி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது கண்டெயின்மெண்ட் ஜோனில் என்ன பண்ணியிருக்கோம், வீடு வீடாக நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஒரு வெஜிடபிள் கூட காய்கறி கூட ஏறக்குறைய ஒரு 150 ரூபாவோ எவ்வளோ 200 ரூபாவோ ஏதோ ஒரு ரேட்டு கொடுத்துன்னு இருக்கோம். இப்போ ஒரு ஒரு வீடாக நம்ம அந்த ஒரு செயல்பாடு இது நம்ம பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் உழவர் சந்தையில் ஆகட்டும், இல்லை வேறு வேறு பகுதியில் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். குறிப்பிட்ட அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கிறது கடை பிடிச்சின்னு இருக்காங்க. எங்கன்னா இது பண்ணலன்னா நாங்கள் அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அந்த கடை குறிப்பிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கடையில் யாரும் சரியாக சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுறதில்ல, இல்லை விலை ரொம்ப எக்கச்சக்க விலையில் விற்கிறாங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அவங்க மேலே. நன்றிங்க சார். இப்போ வந்து சமீபத்தில் வந்து மத்திய அரசு சார்பாக வந்து மேலோட பார்வையாளர்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க, அதை பற்றி புதுச்சேரி வந்திருக்கிறாங்களா பார்க்கலாங்களா? வணக்கம், கமலா தொலைக்காட்சி, யார் பேசுகிறீங்கம்மா? சிறப்பு நேர நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? ஐயா வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
கொரோனா டெஸ்டிங் இந்த ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போ யாரா ஃபாரின்லேருந்து யாரா வந்தவங்க லாஸ்ட் 15 நாளுக்குள்ளே அவங்களுக்கு நாங்கள் கட்டாயமாக எடுக்கணும். ரெண்டாவதாக பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்டாக்ட்ஸ், இப்போ யாருக்கான பாசிட்டிவ் இருக்கோ அவங்க கூட இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் எடுக்கணும். மூணாவதாக யாருக்கான சிம்டம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு நாங்கள் எடுக்கணும். அப்புறமா யாருக்கான இந்த இப்போதைக்கு இந்த ஏஆர்ஐ அந்த கண்டெயின்மெண்ட் ஜோனில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கான சிம்டம்ஸ் இருந்தால் நாங்கள் எடுக்கணும். ஸோ ஏறக்குறைய இதுவரலாம் ஒரு 2000 மேல்பட்டோர் மேல் நாங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனிங் பண்ணது 28,000 பேருக்கு நாங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கோம். டெஸ்டிங்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1,800-2,000 கிட்ட நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த 4 பகுதியிலையும் சேர்த்து இதில் பாசிட்டிவ்னு 8 பேருக்கு பாசிட்டிவ் வந்திருக்குது. நன்றிங்க சார். இப்போ அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்குங்க சார், அரசு சார்பாக அன்பிற்குரிய நேர்களே, ஏறக்குரிய நிகழ்ச்சி எண்ணற்ற அழைப்புகள், மக்கள் எல்லோரும் மிக ஆவலாக இருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியோடு பேசுவதற்கு. ஏறக்குரிய 30 20 மேற்பட்ட அழைப்புகள் வந்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி நோக்கம் அடிப்படை என்னவென்றால், புதுச்சேரி தமிழக மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும், மாவட்ட ஆட்சியரோடு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னத உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நேர நிகழ்ச்சி உங்களுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் பேசலாம் சிறப்பு அழைப்பாளரோடு. விளம்பரத்திற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக, காத்திருங்கள். Puducherry, vanakam, Pondicherry. I would like to say my huge, huge thanks, Nandri very much to Collector first, and the second, Valalar Sabai, and definitely, of course, no waste food in Pondicherry. So thanks to you all, I'm surviving here because it's so hard to live without home, you can't imagine. So thanks a lot, Nandri, very, very much. இந்த நோயை பற்றி நான் கேள்விப்படும் போது ரொம்ப பயமாக இருக்குது. நானே டியூட்டி முடிச்சு போகும்போது சட்டையெல்லாம் வெளியே வந்து போட்டுட்டு இப்போ நேராக பாத்ரூம் போய் குளிச்சுட்டு போய் தொடது. என் பொண்ணு ஒரு பையன் இருக்கிறான், அவன் தொடக்கூட முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை தான் மக்கள் எப்படி பயம் இல்லாமல் சுற்றுறாங்கன்னு தெரியல. வெயிலில் ஏற்கனவே 12 மணி நேரம்னா இது கூடுதலாக தான் நாங்கள் டியூட்டி செய்கிறோம். அதனால் எங்களுக்கு வந்து உடல் உபாதைகளும் நிறைய ஏற்படுது. சுயமாக ஒத்துழைப்பு கொடுத்து வீட்டில் இருந்தால் தான் இந்த நோயை கண்ட்ரோல் பண்ண முடியும். வயசான பேரண்ட் எல்லாம் இருக்கிறாங்க, எங்களுக்கும் குடும்பம் எல்லாமே இருக்குது, எங்களுக்கும் பயமாக இருக்குது. எங்களுக்கும் யாரா வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணது போதுன்னு எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப பொதுமக்களெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். இது நாங்கள் அதான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். வியாதின்றது எல்லாருக்குமே காமன் தான், போலீஸ்காரு, சிவிலியன்ஸு, பப்ளிக்னு வரப்போது எல்லாருமே பொதுவாக வர வியாதி. ஆனால் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணி எகுத்து நின்று நாங்கள் ரோல் நிற்கிறோம். ஆனால் மக்கள் புரிஞ்சிக்காமல் ரோட்டில் நடந்துக்கணும், எந்த கேஷுவலாக ஆக்சுவலாக இப்போ தான் அவங்க இப்போ என்ஜாய் பண்ணுற மாதிரி பைக்கில் போகிறதும் எதுக்க போயின்னு வரதும் நம்ம அதை உபே பண்ணாமல் கொஞ்சம் நல்லது, அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தை விட்டு வந்து நாங்கள் வேலை செய்கிறோம், யார் கேட்க உங்களுக்காக, எல்லோரும் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம், ஒரு நாம ஒழிப்போம். நான் மார்க்கெட்டுக்கு வருகிறேன், பால் பாக்கெட் வாங்க வருகிறேன், மருந்து கிடைக்க வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தேவையில்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். 144 தடை உத்தரவு இருக்கும் வேளையில் பொதுமக்கள் வந்து காவல்துறைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இந்த மக்களுக்காக நான் இங்கே பணி செஞ்சுக்கினேன். இங்கே தான் இருக்கேன், என் குழந்தைய பார்த்து இப்போ 10 மேலே ஆகுது, குழந்தைய பார்க்க முடியல. எங்கள் வீட்டுக்காரரும் டியூட்டியில் இருக்காரு, அவரும் குழந்தைய பார்க்கல. இந்த அளவுக்கு நாங்கள் பணி செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்களாம் இந்த ஊரடங்கு உத்தரவு மதித்து எல்லாருமே வந்து வீட்டில் இருந்து இந்த நோயிலேருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வந்து டியூட்டி பார்க்குறோம். தயவுசெய்து வீட்டிலே இருங்க, தயவுசெய்து வீட்டிலே இருந்து இந்த வைரஸ்லேருந்து தன்னைத்தானே காப்பாற்றிங்கன்ற தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறீங்க. இதுக்கான நிரந்தர தீர்வு நம்ம உள்ள இருக்கிறது மட்டும்தான், நம்ம எல்லாம் உள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த வைரஸை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். தயவு செஞ்சு எல்லோரும் உள்ளே இருங்க. தயவுசெய்து பொதுமக்கள் அனைவரும் அவரவர் வீட்டில் இருந்தாக்கா இந்த நோய் பரவாமல் பாதுகாக்க முடியும் என காவல்துறை சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இன்னும் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அந்த கொஞ்ச நாளுக்கு நம்ம வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த கொரோனாவை நம்ம வந்து ஒழிக்கணும்னு நம்ம சபதம் எடுப்போம். வந்து வெளியே வரத்தை வந்து தவிர்த்து கொரோனா வைரஸ் வந்து பரவதை வந்து தடுக்கிறதுக்கு உங்களுக்கும் அந்த கடமை இருக்கு. Vanakkam Puducherry, Vanakkam Pondicherry. I would like to say my huge, huge thanks, Nandri,
நன்றி வெரி மச் டு கலெக்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் தி செகண்ட் வள்ளலார் சபை அண்ட் டெஃபினெட்லி ஆஃப் கோர்ஸ் நோ வேஸ்ட் ஃபுட் இன் பாண்டிச்சேரி. ஸோ thanks to you all, I am surviving here because it's so hard to live without home, you can't imagine. So thanks a lot, nandri very very much. பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், வணக்கத்துக்குரிய நேர்களே, கமலா தொலைக்காட்சி சார்பாக சமூக மேம்பாடு மக்கள் பாதுகாப்பு குறித்து எத்தனையோ நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை கமலா தொலைக்காட்சியினுடைய அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளுக்கு ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஒரு ஆபத்தான நெருக்கடியான காலகட்டத்தில் மக்களுக்கு நம்பிக்கையை தைரியத்தை ஏற்படுத்துகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் அவர்கள் இந்த நிகழ்ச்சியுடைய பிரதான விருந்தினராக பங்கேற்று மக்கள் மத்தியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அரசு சார்பாக